பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் ஆதரவற்ற இல்லங்களுக்கு உதவிகள் வழங்கும் விழா மற்றும் தீபாவளி கொண்டாட்டம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் ஆண்டுதோறும் தீபாவளி திருநாளன்று ஆதரவற்ற இல்லங்களில் வசிக்கும் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுடன் தீபாவளி கொண்டாடப்பட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறது இந்த ஆண்டு உதவும் கரங்கள் சேவாசிரமம் செஷையர் இல்லம் அரவணைக்கும் அன்பு இல்லம் முதுமக்கள் மனை சமாதானம் பாரதியார் குருகுலம் மற்றும் கான் ட்ரஸ்டில் உள்ள ஆதரவற்றவர்களுக்கு தேவையான அடிப்படை பொருட்களை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை செய்துள்ளது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை நிர்வாக கௌரி சங்கர் தலைமையில் இன்று காலை வடவெள்ளி பகுதியில் உள்ள சேவாசிரமம் ஆதரவற்ற இல்லத்தில் உள்ள குழந்தைகளுடன் தீபாவளியை கொண்டாடியது இதில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தேவையான உணவு அரிசி பழங்கள் பிஸ்கட் பிரெட் மற்றும் அடிப்படை தேவையான அனைத்து மளிகை பொருட்களையும் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை வழங்கியது தொடர்ந்து ஆதரவற்ற குழந்தைகளுடன் தீபாவளியை பட்டாசு வெடித்து கொண்டாடியது நிர்வாகிகள் கார்த்திக் ராஜா இளங்கோ பிரவீன் சிக்கந்தர் பாஷா ரமேஷ் கமலக்கண்ணன் மெய்யரசன் சக்தி மாதவன் சக்திவேல் பாரதி மணி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் கோவை உடையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் ஆதரவற்ற உதவிகள் வழங்கும் விழாவை வடவள்ளி கோகுலம் சேவாசிரம் இல்லத்தில் உள்ள குழந்தைகளோடு கொண்டாடி வருகிறோம் இந்த விழாவில் குழந்தைகளுக்கு தேவையான உணவு உடை அரிசி பழங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கி அவர்களோடு இந்த தீபாவளி திருநாளை கொண்டாடி வருகிறோம் மேலும் கோவை பகுதியை ஒட்டியுள்ள உதவும் கரங்கள் அரவணைக்கு அன்பு இல்லம் செசேர் சமாதானம் முதுமக்கள் மனை பாரதியார் குருகுலம் கெனான் ட்ரஸ்ட் உள்ளிட்ட இல்லங்களுக்கும் மேற்கண்ட உதவிகளை நாங்கள் வழங்கிட உள்ளோம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நாங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த விழாவில் பதிவுகளை போடும்பொழுது நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைப்போம் இந்த அன்பு தாய்மார்களும் அன்பு பெரியோர்களும் தங்களுடைய குடும்பத்தில் நிகழும் பிறந்த நாள் திருமண நாள் சு குடும்பத்தின சுப துக்க நிகழ்வுகளை இந்த ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு உணவு தந்து நீங்கள் மகிழுங்கள் என்று சொன்னோம் அந்த அன்பு வேண்டுகோளை ஏற்று ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆதரவற்ற இல்லங்களுக்கு இல்லங்களில் உள்ள குழந்தைகளுக்கு உணவுகளை வாரி வழங்கி வருகிறார்கள் அவர்களுக்கும் மற்றும் இந்த ஆதரவற்ற இல்ல இல்லங்களில் இந்த இன்று நடக்கும் இந்த விழாவிற்கும் உதவி அனைவருக்கும் நெஞ்சானந்த நன்றிகளை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏதோ சமூக சமுதாய பணி என்பது நாங்கள் சேவை செய்தோம் வெற்றி கொண்டோம் என்பதல்ல எங்களுடைய சேவையை பார்த்து இவர்கள் சேவை செய்கிறார்கள் நாமும் இவரை போல ஒரு பொதுநலம் செய்யலாம் என்று உதவி செய்ய யார் முன்வந்து மற்றவர் எங்களை பார்த்து உதவி செய்கிறார்களோ அப்பொழுதுதான் ஒரு வெற்றியை நாங்கள் வந்து ரசிக்க முடியும் அந்த வகையில் பெருமனதோடு எங்களுக்கு பெருமனதோடு சொல்லிக் கொள்கிறோம் ஆயிரக்கணக்கான பேர் எங்களை பார்த்து சேவை செய்திட முன்வந்துள்ளார்கள் அவர்களுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த தீபாவளி திருநாளில் சொல்லிக்கொண்டு மனிதநேயத்தை வளர்ப்போம் மதங்கள் கடந்து சாதிகள் கடந்து மனிதநேயத்தை மட்டுமோ மனிதநேயத்தை மட்டுமே வளர்த்தெடுப்போம் ஜெயஹிந்த்